Hi students, this is Alex here. In this video, we will talk about packing efficiency. Now, we will arrange the space. We will have free space. And the constituent spheres have volume. So, in the arrangement, this is the combination. One constituent sphere has volume, and free space. So, we will have efficiency or packing fraction. ஒரு யூனிட் செல்லோட டோட்டல் வால்யூம் எடுத்துக்கணும் அதுல அந்த டோட்டல் வால்யூம் ஆக்குபைட் பை ஸ்பியர் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும் ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் த யூனிட் செல்ல எடுத்துட்டு அது இங்கே டினாமினேட்டரில் போடணும் அந்த யூனிட் செல்லோட டோட்டல் வால்யூம் இங்கே கீழே வரும்போது நியூமரேட்டரில் அதில் இருக்க ஸ்பியரோட வால்யூம் எவ்வளோ அப்படின்றத பார்க்கணும் ஸோ இந்த ஃப்ராக்ஷன் இன்டு 100 அப்படின்னு போடணும் So, இந்த வேல்யூ தான் நமக்கு வந்து பேக்கிங் ஃப்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்சி இப்போ நம்ம ஒரு சிம்பிள் கியூப் யூனிட் செல் எடுத்துக்கலாம் ஸோ நம்ம ஆஸ் யூஷுவல் ஒரு ஸ்கொயர் வரைவோம் இன்னொரு ஸ்கொயர் வரைவோம் அதுக்கப்புறம் இதெல்லாம் ஜாயின் பண்ணணும் அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் இந்த கியூப் கிடச்சிட்டதுக்கப்புறம் இதில் நமக்கு தெரியும் இந்த கார்னரில் வந்து நமக்கு ஒரு ஸ்பியர் இருக்கும் ஸோ அந்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 8 கார்னர்லேயும் இருக்கோம் அந்த 8 கார்னரில் இருக்கிறது வந்து நம்ம இப்போ கால்குலேஷன்ஸ்க்காக நான் ஒரு 2 கார்னரில் இருக்கிறது மட்டும் நான் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம இந்த ஒரு சைடு நம்ம போட்டிருக்கோம் ஸோ இது மாதிரி ஒரு ஸ்பியர் இருக்கும் இல்லையா இப்போ இந்த லென்த் வந்து நமக்கு ஏ இந்த ஒரு லென்த் வந்து இது கியூப் அப்படின்றனால இந்த லென்த் பிரெத் ஹைட் எல்லாமே வந்து ஏ தான் ஸோ இது வந்து நம்ம ஸ்மால் ஏ அப்படின்னு எடுத்துக்கலாம் ஓகே இப்போ நான் டோட்டலாக இந்த கியூபோட வால்யூம் வேணும் அப்படின்னா நான் எப்படி வந்து இதை ஏன்னு எடுத்தனோ இதே மாதிரி இந்த பிரெத்தும் வந்து ஏ தான் ஸோ பிரெத்த வந்து நான் இங்கேயும் போடலாம் இல்லை இங்கேயும் போடலாம் இது ஏ அப்படின்னு போடலாம் அதே மாதிரி இந்த ஹைட்டும் வந்து ஏ தான் அப்போது வால்யூம் ஆஃப் த யூனிட் செல் அப்படின்னு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதோட வேல்யூ இப்போ வந்து வால்யூம் ஆஃப் யூனிட் செல் அப்படின்னும் போது லென்த் இன்டு பிரெத் இன்டு ஹைட் வரும் இது டோட்டலாக ஏ இன்டு ஏ இன்டு ஏ ஸோ ஏ கியூப் அப்படின்னு வரும் இப்போ அடுத்தது நம்ம வந்து டோட்டல் வால்யூம் ஆகுபடி ஸ்பியர்ஸ் என்னன்னு பார்க்கணும் இப்போ இதில் ஒரு கார்னரில் இருக்க ஸ்பியர் நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஆக்சுவலாக அது வந்து 8 நெய்பரிங் யூனிட் செல்லோட ஷேர் ஆகும் அப்போ நம்ம இந்த ஒரு கார்னரில் இருக்க ஸ்பியரோட ரேடியஸ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ரேடியஸ் அப்படின்றது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் தான் ஸோ ஏ பை டூ தான் நமக்கு ரேடியஸ் ஸோ இந்த இடத்துல நம்ம தனியாக ரேடியஸ் அப்படின்னு போட்டோம்னா நம்ம தனியாக இங்கே எழுதிடலாம் ரேடியஸ் ஆஃப் ரேடியஸ் ஆஃப் ஸ்பியர் இது பார்த்தீங்கன்னா ஆர் பட் அந்த ஆர் அப்படின்றது ஏ பை டூ இப்போ வால்யூம் கண்டுபிடிக்கணும் ஸோ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து 1/8 அப்படின்னு நம்ம எடுக்கணும் அதாவது இந்த டோட்டல் ஸ்பியரில் 1/8 தான் ஒரு கார்னரில் இருக்கு வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன் 1 கார்னர் அப்படின்னு எடுத்துக்கலாம் இப்போ 1/8 இன்டு ஸ்பியரோட ஃபார்முலா வந்து 4/3 பை ஆர் கியூப் பட் இந்த இடத்துல நம்ம 1/8 அப்படின்னு போடுறோம் இன்ட்டு 4/3 ஆசிட்ஸ் எழுதுகிறோம் பை ஆசிட்ஸ் எழுதுகிறோம் பட் ஆர் கியூபுக்கு நம்ம ஏ பை டூ ஹோல் கியூப் அப்படின்னு போடணும் இப்போ டோட்டலாக இதை நம்ம கட் பண்ணலாம் இது 2 ஆகிடும் அப்போ இது 2 3 சார் 6 ஸோ 5/6 ஏ கியூப் டிவைட் பை இது வந்து 8 ஆகிடும் இப்போ வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன் 1 கார்னர் நம்ம போட்டிருக்கோம் அது வந்து 5 a³ / 48 இப்போ டோட்டலாக 8 கார்னர்ஸ் இருக்கு இல்லையா ஸோ டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன் 8 கார்னர்ஸ் இப்போ 8 கார்னர் அப்படின்னும் போது நமக்கு 8 டைம்ஸ் போடணும் 8 இன்டூ பை ஏ கியூப் பை
48 இதை கட் பண்ணா 6 வரும் சோ pi a cube by 6 இதுதான் total volume sphere 8 corner பட் இதுல ஒரு ஸ்பியர் அப்படினும் போது அது ஒரு ஆட்டம் இப்போ இந்த கேஸ்ல வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் வந்து 1 தான் அப்ப டோட்டல் வால்யூம் டோட்டல் வால்யூம் ஆஃப் ஸ்பியர் இன் யூனிட் செல் இந்த யூனிட் செல்ல இருக்க டோட்டல் வால்யூம் அப்படினும் போது 1 into நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருந்த அந்த 8 கார்னர்ல இருக்க டோட்டல் ஸ்பியர்ஸ் ஓட வால்யூம் சோ பை a cube by 6 இப்போ இத வந்து இந்த ஃபார்முலல சப்ஸ்டிட்யூட் பண்ணப் போறோம் அதாவது பேக்கிங் ஃபிராக்ஷன் ஆர் பேக்கிங் எஃபிஷியன்சி சோ பேக்கிங் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது பை a cube by 6 டிவைடட் பை டோட்டல் வால்யூம் வந்து a cube இதுல a cube வந்து கேன்சல் ஆயிடும் into 100 வர போடணும் அப்ப டோட்டலா நமக்கு pi by 6 into 100 அப்படினு வரும் pi ஓட வேல்யூ 22 by 7 or 3.14 அப்படினு எடுத்துக்கலாம் இத சிம்பிளிஃபை பண்ணும்போது 314 divided by 6 அப்படினு வரும் நமக்கு கிடைக்கிற வேல்யூ 52.333 னு வரும் பட் இதுவே இந்த பைய வந்து நம்ம யூசிங் pi equal to 22 by 7 அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நமக்கு இந்த வேல்யூ வந்து இந்த இடத்துல 22 by 7 னு வந்துரும் சோ 22 by 7 அது போக டினாமினேட்டர் ஒரு 6 இருக்கு நியூமரேட்டர்ல ஒரு 100 இருக்கு சோ இத நம்ம கேன்சல் பண்ணலாமா 11 ஆயிடும் இது வந்து 2 டைல கட் பண்ணா 3 ஆயிடும் சோ 1100 டிவைடட் பை 21 இருக்கு இத டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 52.38 அப்படினு வரும் சோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பை வந்து 22 பை 7 ஐ யூஸ் பண்ணலாம் ஏனா இது வந்து ரஃப் வேல்யூ 3.14 அப்படின்றது சோ நமக்கு டோட்டலா இவ்வளவு परसेंटेज அப்படின்றது கிடைச்சிருக்கு சோ இதிலிருந்து என்ன தெரியுது அப்படினா வெறும் 52.38% தான் வால்யூம் ஆக்குபைட் பை தி ஸ்பியர் இன் சிம்பிள் கியூபிக் பேக்கிங் இது வந்து ரொம்ப இன்எஃபிஷியன்ட் யூஸ் ஆஃப் தி அவேலபிள் ஸ்பேஸ் அந்த ஸ்பேஸை வந்து ப்ராப்பராவே யூஸ் பண்ணல ஏனா நிறைய ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்கு அப்படி ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்துச்சு அப்படினா அது என்ன ஆகும்னா அந்த அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் வந்து மினிமைஸ் பண்ணோம்